இந்த சம்லையும் இதே மாதிரியே நம்ம ஏற்கனவே பார்த்த மாதிரி தான் ஏ அண்ட் பி ஆர் பார்ட்னர்ஸ் இன் எ பிசினஸ் ஷேரிங் ப்ராஃபிட் இன் தி ரேஷியோ ஆஃப் 5:3 5:3 இன் தி ரேஷியோல ஏயும் பியும் தங்களுடைய ப்ராஃபிட் ப்ராஃபிட் வந்து ஷேர் பண்ணிட்டாங்க இப்போ வந்து தே அட்மிட் சி அஸ் எ பார்ட்னர் சி வந்து பார்ட்னரா என்ன செய்றாங்க அப்படிங்கறத அட்மிட் பண்றாங்க ஆனா எப்படி பண்றாங்க அப்படிን பார்த்தனா சி அஃபேர்ஸ் இஸ் சி சிக்கு வந்து ஏ என்ன பண்றோம் அப்படிங்கறனா ஏற்கனவே இருக்கு கோல்ட் பார்ட்னர் ஏ வந்து 4/20 அவனோட ஷேர்ல இருந்து 4/20 ஷேர் வந்து ஏக்கு கொடு ஏ சிக்கு கொடுக்கறான் அதே மாதிரி பி வந்து 2/20 அவனோட ஷேர்ல 2/20 வந்து என்ன செஞ்சிருக்காங்க அப்படிங்கறனா இப்ப நியூ பார்ட்னர் சிக்கு வந்து என்ன செய்றாங்க அப்படிங்கறனா கொடுத்துட்டாங்க இதுதான் இந்த சம்மோட அர்த்தம் இப்போ இது எப்படி செய்யணும் அப்படினு பார்த்தா இப்ப நல்லா பாத்துக்கோங்க ஏோட ஓல்ட் ரேஷியோ இது சோ ஏோட ஓல்ட் ரேஷியோ 5/8 இப்போ என்ன சொல்லிருக்காங்க அப்படினா இவனோட ஷேர்ல ஏோட ஷேர்ல இருந்து சிக்கு எவ்வளவு விட்டு கொடுத்திருக்கானா 4/20 ஏ விட்டு கொடுத்திருக்கான் அப்படினு சொல்லி சொல்றாங்க அப்பனா என்ன செஞ்சா போதும் அதாவது நீ ஒரு மூணு கேக் பீஸ் வச்சிருக்கான் அதுல வந்து ஒரு கேக் பீஸ வந்து சிக்கு கொடுத்துட்டான்னு சொல்றாங்க அப்பனா நம்ம என்ன செஞ்சா போதும் இப்போ மூணு கேக் பீஸ் வச்சிருக்காங்க ஏ வந்து மூணு கேக் பீஸ் வச்சிருக்காங்க இதுல இருந்து ஒன்னு எடுத்து சீக்கு கொடுத்துட்டோம் அப்படினா நம்ம என்ன என்ன சொல்லி எப்படி கண்டுபிடிச்சா போதும்னா மூணுல இருந்து ஒன்னு கழிச்சோம்னா ரெண்டு கழிச்சோம் இத தான் நம்ம செய்ய போறோம் ஓகேவா இப்போ வந்து என்ன செய்ய போறோம் இவனோட ஓல்ட் ரேஷியோ இத எவ்வளவு விட்டு கொடுத்திருக்காங்க அப்படி சொல்லி கேட்டனா சீக்கு வந்து எவ்வளவு விட்டு கொடுத்திருக்காங்க அப்படி கேட்டனா 4/20 அப்ப ஜஸ்ட் நம்ம என்ன செஞ்சா போதும் அப்படி கேட்டினா நியூ ரேஷியோ கண்டுபிடிக்கிறதுக்கு அவனோட ஓல்ட் ரேஷியோல இருந்து அதாவது நான் சொன்ன எக்ஸாம்பிள்ல இந்த மூணு கேக் பீஸ்ல இருந்து ஒரு கேக் பீஸ கழிக்க போறோம் கழிச்சோம்னா ரெண்டு கிடைக்கும் இல்லையா அதே மாதிரி இங்கே பண்றோம் சோ 5/8 ல இருந்து 4/20 என்ன செஞ்சா போதும் அப்படிங்கனா லெஸ் பண்ணா போதும் என்ன செஞ்சிரோனா ஏயோட நியூ ரேஷியோ கிடைச்சிரும் ஓகேவா ஏயோட நியூ ரேஷியோ கிடைச்சிரும் இப்போ நம்ம அது பண்ண போறோம் எப்பவுமே போனங்கறத சொன்ன மாதிரி தான் மைனஸுக்கு பிளஸ்க்கு கீழ இருக்குற வந்து ஒரே நம்பர்ஸ் வந்து ஒரே மாதிரி இருக்கணும் இங்க வந்து என்ன செஞ்சிருக்க அப்படிங்கனா 20 இருக்கு இங்க வந்து என்னவா இருக்கு அப்படிங்கறீங்க 8 இருக்கு அப்ப ஏதா ஒன்னு மாத்தி ஆகணும் சரிங்களா இப்போ வந்து என்ன செய்ய முடியாது அப்படிங்கறா 8 வந்து 20 ஆ மாத்த முடியல அப்படினா காமனா ஒரு நம்பரா வந்து என்ன செஞ்சிரலாம் அப்படிங்கறீங்க மாத்திரலாம் ஓகேவா இப்போ நம்ம வந்து என்ன செய்ய போறோம் அப்படிங்கறீங்க காமனா மாத்த போறோம் காமனா மாத்த போறோம் அப்படினா என்ன செஞ்சா போதும் அப்படிங்கறீங்க பெஸ்ட் எக்ஸாம்பிள் வந்து கிராஸ் மல்டிப்ளை இப்போ வந்து இத வந்து 20 ஆலியும் இத வந்து 8 ஆலியும் என்ன செஞ்சிக்கலாம்னா முதல்ல பெருக்கிட்டீங்கனா என்ன செய்யும் அப்படிங்கறீங்கனா கரெக்ட்டா வந்துரும் இப்போ பாருங்க இப்போ வந்து இது வந்து கிராஸ் மல்டிப்ளிகேஷன் சொல்லுவாங்க சரியா இது வந்து நம்ம பண்ணா வந்து என்ன செஞ்சிரும் அப்படிங்கறீங்க போதும் இப்போ நான் இந்த மெத்தட்ல வந்து இந்த 8 இருக்கு இல்லையா இந்த 8-ஐ மேலே கீழே 20 ஆல பெருக்கணும் இந்த 20-ஐ மேலே கீழே இந்த 8 ஆல பெருக்கணும் இத தான் நம்ம பண்ண போறோம் இப்போ சோ இப்போ 20 ஆல பெருக்கிட்டீங்கனா வேங்க என்ன வருதுன்னா 100 வருது சரியா இப்ப 100/160 அதே மாதிரி இவனுக்கு இவனுக்கு செஞ்சிருக்கோம் இப்ப ரெண்டு பேருமே செஞ்சிருக்கோம் பாத்துக்கோங்க என்ன செஞ்சிருக்கோம்னு பாத்துக்கோ 8 வந்து இருக்கு இவனுக்கு வந்து என்ன செய்ய போறீங்கன்னா காமனா ஒரு நம்பரை மாத்த முடியல அப்பனா என்ன செஞ்சா போதுன்னா இந்த 20 எடுத்து இவனை ரெண்டு பேருக்கும் மேலே கீழே 20 ஆல பெருக்க போறோம் இந்த 8 எடுத்து இங்கே மேலே கீழே 8 ஆல பெருக்க போறோம் இப்பனா காமனா 160 வந்துரும் எல்லாருமே இப்ப இவங்களுக்கு வந்து 8 ஆல பெருக்கிருக்கோம் 32 டிவைடட் பை இங்க வந்து என்ன செஞ்சிருக்கு அப்படிங்கறனா 160 இப்ப நான் ஏற்கனவே சொன்னதா இப்ப பண்ணது இப்ப ரெண்டு பேருக்கும் காமனா வந்து என்ன செஞ்சிருச்சு அப்படிங்கறனா இங்க 160 வந்துருச்சு சரியா 160 வந்துருச்சு சோ இப்ப மேல நம்ம வந்து 100-32 அப்படிங்கறது இருக்குனோனா என்ன கழிச்சோம்னா என்ன வருது அப்படிங்கறனா இவருக்கு வந்து 68 வருது 68/160 இதுதான் ஏோட நியூ ரேஷியோ இதே மெத்தட்ல தான் பிக்கு பண்ண போறோம் பிக்கு பண்ணும்போது பியோட ஓல்ட் ரேஷியோ பாத்துக்கோங்க 3/8 நியூ அவனுக்கு எவ்வளவு விட்டு கொடுத்தாங்க பாத்துக்கோங்க பி வந்து சி க்கு எவ்வளவு விட்டு கொடுத்தானா 2/20 சரியா 2/20 இங்கே இதே பிரச்சனை தான் வருது என்ன ஆகுதுன்னா கீழே காமனா இல்ல காமனா நமக்கு மாத்தம்னா ஒரே நம்பரால பெருக்கும்ல சோ ரெண்டுக்குமே அதை நான் அப்ளை பண்ண போறேன் இந்த 20 எடுத்து இவனுக்கு மேலே கீழே பெருக்க போறேன் இந்த 8 எடுத்து இவனுக்கு மேலே கீழே பெருக்க போறேன் இத தான் இப்ப நம்ம பண்ண போறோம் சோ பாத்துக்கோ பாத்துக்கோங்க 60 மைனஸ் என்னது 16 சோ என்ன வருது அப்படிங்கறீனா 44/160 வருது இதுதான் சி ஓ பி ஓட நியூ ரேஷியோ சரியா
இப்ப வந்து என்ன வந்திருக்குன்னு பாத்துக்கோ 68/160 இவனுக்கு வந்து 44/160 இப்ப நமக்கு இன்னொரு முக்கியமான விஷயம் இதுல என்ன இருக்கு அப்படினா c c க்கு என்ன இருக்குனே தெரியல a கிட்ட இருந்து 4/20 ஆகிருக்கும் b கிட்ட இருந்து 2/20 ஆகிருக்கும் மட்டும்தான் சொல்லிருக்காங்க சோ இவனுக்கு நம்ம கண்டுபிடிக்க வேண்டியிருக்கு இப்ப என்ன பண்ண வேண்டியிருக்குனா a கிட்ட இருந்து எவ்வளவு ஆகிருக்கும்னு பாத்துக்கோங்க 4/20 இப்ப உதாரணத்துக்கு சொல்லணும் அப்படினா கேக் பீசஸ்ல a வந்து ஒரு பீஸ் கொடுத்திருக்கேன் சொல்லிருக்காம் b வந்து 400 பீஸ் கொடுத்திருக்கேன் சொல்லிருக்காம் அப்பனா என்ன செஞ்சா போதும் a கிட்ட இருந்து வாங்கு ஒரு பீஸையும் இவன் கிட்ட இருந்து வாங்கு ஒரு பீஸையும் இப்போ எத்தனை பீஸ் c கிட்ட இருக்கு கேட்டனா ரெண்டு இருக்குன்னு சொல்வோம் சரிங்களா இப்போ அத தான் வந்து இங்க நம்ம சொல்ல போறோம் சோ நம்ம c க்கு சொல்லும்போது என்ன ஆயிருக்கா 4/20 அப்ப 2/20 அப்ப என்ன செஞ்சா போதும் அப்படிங்கறீங்க ஆட் பண்ணா போதும் சரிங்களா ஆட் பண்ணா என்ன செஞ்சிரோம்னா இவனுக்கு எவ்வளவு வச்சிருக்காங்கறது நம்ம கண்டுபிடிச்சிரலாம் இப்போ இத ஆட் பண்ணப் போறோம் இந்த இடத்துல பிரச்சனையே இல்லை ஏனா கீழே ரெண்டு பேருக்குமே 20 தான் இருக்கு ரெண்டுலயுமே 20 தான் இருக்கு சோ காமனா 20 போட்டு கேடினா மேல இருக்கறத மட்டும் ஆட் பண்ணா போதும் என்ன வருது அப்படிங்கறீங்க 6/20 இப்போ அப்ப இவனோட நியூ ரேஷியோ வந்து 6/20 அப்ப இங்க இந்த இடத்துல வரதுதான் இந்த பிரச்சனை வரும் 6/20 க்கு வருது சோ இவனுக்கு 160 இருக்கு இவனுக்கு 160 இருக்கு இவனுக்கு மட்டும் 20 இருக்கு சரிங்களா இப்போ வந்து என்ன செய்யணும் அப்படிங்கறீங்கனா இதையே நம்ம வந்து என்ன செய்ய வேண்டியிருக்கும் அப்படினா 160 ஆ மாத்த வேண்டியிருக்கும் 160 ஆ மாத்தினீங்கனா என்ன ஆகும் அப்படிங்கறீங்கனா இங்க வந்து காமனா நம்ம வந்து ரேஷியோ போட வேண்டியிருக்கும் 160 ஆ மாத்த போறோம் சரியா இப்போ 8 ஆல வந்து என்ன செய்ய போறோம்னா மல்டிப்ளை பண்ணோம்னா என்ன செஞ்சிரும் அப்படிங்கறீங்கனா 160 வந்துரும் சோ இப்போ இவனுக்கு காமனா ஆயிச்சு இது a இது b இது c இவனுக்கு 160 வந்துருச்சு இப்போ இப்ப கீழ காமனா இருந்தா மேல நம்ம ரேஷியோ எடுக்க முடியும் இப்போ என்ன ரேஷியோ நியூ ரேஷியோ என்ன அப்படி சொல்லி பாத்துக்கோங்க 68:44:48 இதுதான் என்ன அப்படி கேட்டினா நியூ ரேஷியோ சாக்ரிஃபைசிங் நெக்ஸ்ட் நம்மளுடைய இப்ப நியூ ரேஷியோ கண்டுபிடிச்சோம் சாக்ரிஃபைசிங் ரேஷியோ கண்டுபிடிக்க போறோம் சாக்ரிஃபைசிங் ரேஷியோனா இந்த பெருசா கண்டுபிடிக்கிறது ஒண்ணு இல்ல ஏனா சாக்ரிஃபைசிங் ரேஷியோனா என்ன அப்படினா அவங்க எவ்வளவு விட்டு கொடுத்திருக்காங்க அப்படிங்கறதா இங்க தெளிவா சொல்லிட்டாங்க a வந்து 4/20 கொடுத்திருக்கான் b வந்து 2/20 கொடுத்துட்டா சொல்லிட்டாங்க இதுதான் சாக்ரிஃபைசிங் ரேஷியோ இது வந்து ஆல்ரெடி கிவன் தான் நம்ம எடுத்து எழுதினா மட்டும் போதும் சோ வந்து சாக்ரிஃபைசிங் ரேஷியோ சாக்ரிஃபைசிங் ரேஷியோ வந்து என்ன இருக்குனா a க்கு வந்து 4/4/20 d க்கு வந்து 2/20 அவ்வளவுதான் இப்போ நம்ம வந்து என்ன பண்ணோம் 4:2 இல்லனா இன்னும் கொஞ்சம் சொல்லணும்னா 2:1 இதுதான் அந்த சாக்ரிஃபைசிங் ரேஷியோ நம்ம கண்டுபிடிக்கல இது சம்ல இருக்கு எடுத்து மட்டும் என்ன செஞ்சிருக்கோம் அப்படினா எழுதிப்போம் சாக்ரிஃபைசிங்